தமிழக காவல் உயர் பயிற்சி நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பயிற்சி துவங்கியுள்ள உங்களுடைய பயிற்சியை துவங்கி வைத்து நம்முடைய அறிவுரைகளை நல்கிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு முதன் முதலில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களுக்கெல்லாம் சீரிய அறிவுரைகள் பலவற்றை தருவதற்காக தம்முடைய பல்வேறு முக்கிய பணிகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருக்கின்ற தமிழக காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு போலீஸ் அகாடமியுடைய அடிஷனல் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய அரசர்களாக இருக்கக்கூடிய பயிற்சி காவலர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக காவல்துறையின் வரலாறு 1806 வருடம் துவங்கியது. அந்த வருடம் வெள்ளூரில் சிப்பாய் கழகம் ஏற்பட்டது. அங்கிருந்த ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஏதோ காரணங்களுக்காக அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து பலரை கொண்டு அதன் பின் ஆங்கிலேயருடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு 100 பேர் இறந்தார்கள். அந்த தருணத்தில் இந்தியாவில் மிக முக்கிய ஆங்கிலேயர் நகரமாக திகழ்ந்த சென்னையில் போதிய பாதுகாப்பு இல்லாவிட்டால் இதே பிரச்சனை இங்கும் ஏற்படலாம் என்ற நினைப்பில் மெட்ராஸில் 1806 வருடம் வால்டர் கிராண்ட் என்பவர் முதன் முதலாக காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது சென்னை நகர் நுங்கம்பாக்கம் ஏரிக்கு தெற்கிலும் அடையாறு ஆற்றுக்கு வடக்கிலுமான அந்த குறுகிய இடத்தில்தான் இருந்தது. அந்த சென்னை மாநகரில் அன்றைய சென்னை நகரில் மொத்தம் 10 காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த 10 காவல் நிலையங்களில் 420 இந்தியர்கள் 10 ஆங்கிலேயருடன் இணைந்து காவல் நிலையத்தில் பணியாற்ற நியமிக்கப்பட்டனர். அன்றிலிருந்து சுமார் 115 வருடம் 215 வருடம் தமிழக காவல்துறை பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டுள்ளது, பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டுள்ளது, பல்வேறு மாற்றங்களை கொண்டுள்ளது. மெட்ராஸ் பிரசிடென்சி ஆங்கிலேய ஆட்சி முடிந்த பிறகு, சுதந்திரம் கிடைத்த பிறகு, தமிழகம் உருவான பிறகு தமிழக காவல்துறையுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்து வருகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த நீங்கள் இங்கு பயிற்சிக்கு அமர்ந்துள்ள இந்த சிறப்பான தமிழக காவல் உயர் பயிற்சியகம் போலீஸ் அகாடமி. இந்தியாவில் ஐபிஎஸ் ஆபீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி தரக்கூடிய நேஷனல் போலீஸ் அகாடமியின் அடிப்படையில் அதே மாதிரியில் இன்று உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக மற்ற மாநிலங்களினுடைய காவல் பயிற்சியங்களில் இல்லாத பல நுணுக்கங்களை, பல அமைப்புகளை, அம்சங்களை கொண்டு இன்று மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த உயர் பயிற்சி அங்கத்தில் நீங்கள் பயிற்சி தருவது இந்த ஒரு வருட பயிற்சி உங்களுடைய பணியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டுமல்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பல மாற்றத்தை உருவாக்கும். இதுவரை உங்களுடைய அடையாளம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஊர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இன்றிலிருந்து உங்களுடைய அடையாளம் நீங்கள் அணியப்போகக்கூடிய உங்களுடைய சீருடை. இந்த சீருடை தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்க போகிறது. சீருடை அணிய போகிற நீங்கள்
அந்த சீருடையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற எல்லாம் இந்த ஒரு வருடம் பல்வேறு பயிற்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது. சிரத்தை எடுத்து முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் அனைவரும் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் மிக முக்கியம். இந்த காலகட்டங்களில் வெடுப்பை மறந்து, குடும்ப பிரச்சனைகளை மறந்து, உங்களுடைய முழு நோக்கம், உங்களுடைய முழு ஈடுபாடு இந்த பயிற்சியாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பயிற்சியை நீங்கள் தள்ளி வைத்து விட்டால், பயிற்சியில் விடுபட்டு விட்டால், உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பயிற்சி மீண்டும் கிடைக்காமலே போய்விடும். ஒவ்வொரு பயிற்சியும் முக்கியம். அது ஆயுத பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை கவாத்து பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வித மற்ற பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பயிற்சியும் முக்கியம் என்பதை நீங்கள் இந்த தருணத்தில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி அவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுடைய மனதில் விதைப்பதற்காகத்தான் நம்முடைய பெரு வயதிற்குரிய காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் அவருடைய அலுவலகத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த நேரத்தை உங்களுடன் செலவிட வந்திருக்கிறார்கள். அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிய வேண்டும். எந்த விதத்திலும் மற்றவர்களால் சுட்டி காட்டப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. இவ்வளவு பேர் பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்தில் கட்டுப்பாடுகள் ஏராளம் இருக்கும், நெறிமுறைகள் தொடர்ந்து கூறப்படுவீர்கள், பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நாம் செயல்பட வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு பயிற்சி தருகிறவர்கள் தரக்கூடிய அறிவுரைகளை ஏற்று கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பயிற்சி இருக்க வேண்டும். அதில் எந்த அளவும் இம்மி அளவு கூட பிசை இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வருட பேட்ச் பெருமையுடன் இன்னும் 20 வருடம், 30 வருடம் போனால் கூட நீங்கள் மிக சிறந்த பேட்ச் என்று எல்லாரும் கூறப்பட வேண்டும். 2021 பயிற்சி பெற்ற நாங்கள் தமிழக காவல்துறையின் பெருமைக்கு எல்லா விதத்திலும் ஈடுபடுத்து அதனுடைய பெருமையை காப்போம் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பெருமை எங்களுக்கெல்லாம் பெருமை. அதுவே நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான அறிவுரைகளை கூறினார்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உந்துசக்தியாக அமைய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி.